வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம க்ராஷெட்டில் இந்த ஈஸியான ஸ்கார்ஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்னில் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் பேட்டர்னில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். எவ்வளோ லென்த் வேணுமோ. இந்த ஸ்கார்ஃப் வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த கழுத்தில் ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டைலிஷாக போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது சிங்கிள் கலரில் கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்கார்ஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கெரான் காட்டன் கேக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 60% காட்டன், 40% அக்ரலிக் அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் 4. அப்புறம் நான் எடுத்திருக்க ஹூக் சைஸ் 5. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம க்ராஷெட் நாட், பேசிக் ஃபவுண்டேஷன் நாட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 120 செயின்ஸ் போட போகிறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து 120 செயின்ஸ் வரைக்கும் போட்டுட்டு வர போகிறோம். நான் இப்போ வந்து 120 செயின்ஸ் போட்டாச்சு. எனக்கு வந்து பேசிக்காக இது 28 inches இருக்கணும். அதனால் நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் க்ராஷெட் த்ரெட் எடுத்தாலும் அது வந்து 28 inches வருதான்னு மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா என்னோடது 28 inches வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறேன். இதே நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது யார்ன் எடுத்தீங்கன்னா நீங்கள் 28 inches வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் செயின்ஸ் டிஃபர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும். அதனால் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஃபஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யார்னை வந்து ரேப் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு லூப் ஆஃப் செயின்லேருந்தும் வெளியில் வந்துட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ரவுண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு எல்லா செயின்லேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டு வர போகிறோம். அரவுண்ட் இந்த ஃபுல் செயின்ஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டு வர போகிறோம். ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து ரேப் ஓவர் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். இப்போ ரெண்டு லூப் ஆஃப் செயின்ஸ் இருக்குது. அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லூப் ஆஃப் செயின்ஸ்லேருந்தும் வெளியே வரணும். இதுதான் சிங்கிள் க்ராஷெட். இந்த சிங்கிள் க்ராஷெட்டை நம்ம ஃபுல்லாக நம்மளோட 120 செயின்ஸுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் என்னோடய எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டு வந்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடணுன்றது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட் போட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செயின் கிடையாது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ஆஸ் யூஷுவல் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே யோனை ரேப் ஓவர் பண்ணி இருக்கிற எல்லா செயின்லேருந்தும் வெளியில் வந்துடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ரோ 1 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்விஸ்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு 4 செயின்ஸ் போடணும். 2, 3, 4. இது வந்து ஈக்குவல் டு ஒரு ட்ரிபிள் க்ராஷெட். ஏன்னா நம்ம இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவுமே ட்ரிபிள் க்ராஷெட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஹைட் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த செயின் 4.
இப்போ நெக்ஸ்ட் செயின்லேருந்து ட்ரிபிள் க்ராஷெட்டுக்கு ரெண்டு வாட்டி யானை இந்த மாதிரி ரேப் ஓவர் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாட்டி யானை ரேப் ஓவர் பண்ணி செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இப்போ அகெயின் யானை வந்து ரேப்பர் பண்ணி புல் பண்ணி வெளியில் வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் லூப்ஸ் ஆஃப் செயின் இருக்குது. யானை ரேப் ஓவர் பண்ணி ரெண்டு லூப் ஆஃப் செயின்லேருந்து மட்டும் வெளியில் வாங்க. அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ இருக்க ரெண்டு லூப்ஸ் ஆஃப் செயின்லேருந்து வெளியில் வரணும். மிச்சம் ரெண்டு இருக்குது, இப்போ யானை ரேப் ஓவர் பண்ணி மிச்சம் இருக்கிற ரெண்டு லூப்லேருந்தும் வெளியில் வந்துடணும். இதுதான் ட்ரிபிள் க்ராஷெட். ரெண்டு டைம் யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக்கை வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணி புல் பண்ணி வெளியில் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாலு இருந்தாலும் நம்ம ரெண்டு ரெண்டாக யானை ரேப் ஓவர் பண்ணி ரெண்டு ரெண்டு செயினாக தான் வெளியில் வரணும். ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா அகெயின் த்ரீ இருக்கும். யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு அகெயின் ரெண்டு செயின்லேருந்து வெளியில் வரணும். அகெயின் லாஸ்ட்டாக யானை ரேப் ஓவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ரெண்டு செயின்லேருந்தும் வெளியில் வந்துடணும். இதுதான் ட்ரிபிள் க்ராஷெட். இதை தான் நம்ம ஆல் ஓவர் செயினில் ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். என்னோட ட்ரிபிள் க்ராஷெட் ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு நான். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பார்த்திங்கன்னா ட்ரிபிள் க்ராஷெட்டோட ஸ்டிச் எப்படி இருக்குது? ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம ஃபோர் செயின்ஸ் ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, அந்த டாப் ஆஃப் ஃபோர்த்து செயினில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஏன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து டிஃபர் ஆகும். அதனால் அந்த ஃபோர் செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த டாப் நாலாவது செயினில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ண போகிறோம். நான் வந்து இன்னொரு கலர் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் சேம் கலரில் ஒர்க் பண்ணோனாலும் சேம் கலரில் ஒர்க் பண்ணலாம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா ஃபவுண்டேஷன் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா செயின் ஒன் போட்டு சிங்கிள் க்ராஷெட் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். அந்த செயின் ஒன்னை வந்து நான் வேறு கலர்லேருந்தே அப்படியே டைரெக்டாக போட போகிறேன். இப்போ அந்த செயின் மூலயமா அந்த க்ரீன் கலர் மூலயமா செயின் ஒன் போட்டாச்சு. இப்போ இந்த பழைய செயின் லாவெண்டர் யானை நல்லா இழுத்து டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரீன் கலரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பக்கத்தில் இருக்க செயின்லேருந்து சிங்கிள் க்ராஷெட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல்லாகவே இன்னும் த்ரீ ரோஸ் சிங்கிள் க்ராஷெட் தான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். பக்கத்தில் இருக்க செயினை ஹூக்கு இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு நூலை வந்து நம்ம கடைசியாக சீவ் பண்ணணுன்றது இல்லை. இப்போவே வந்து நீங்கள் இந்த ஹூக் மேலே இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம இப்போவே அதை வந்து ஃபினிஷிங் மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ யானை ரேப் ஓவர் பண்ணி வெளியில் வந்து அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணி இந்த ரெண்டு லூப்லேருந்தும் வெளியில் வந்துடணும். சிங்கிள் க்ராஷெட் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா செயின்லேயும் சிங்கிள் க்ராஷெட் போட்டு வர போகிறோம். அந்த ரெண்டு நூலும் கரெக்டாக அந்த யான் ஹூக்குக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதுவே அப்படியே உள்ளிக்குள்ளேயே பின்னிட்டு வந்துடும். நம்ம கடைசியாக அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் போட்டு பின்னணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட் எதுன்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி அதை மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட், ஸோ தட் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் என்னோடய செயின்ஸ்லாம் ஃபுல்லாக சிங்கிள் க்ராஷெட் போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செயின் ஒன் போட்டு இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். டூ டைம்ஸ் இதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம்.
இந்த ஸ்கார்ஃபோட பேசிக் பேட்டர்ன் இவ்வளோ தான். இதையே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்ருக்க போகிறோம். நான் அதனால தான் கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிபிள் க்ராஷெட் வந்து லாவெண்டர் கலராகவும், சிங்கிள் க்ராஷெட் 3 ரோஸ் வந்து க்ரீன் கலராகவும் இருக்குது. இதையே வந்து நம்ம 10 இன்ச்சஸ் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே வந்து 10 இன்ச்சஸ் வர வரைக்கும் இந்த ட்ரிபிள் க்ராஷெட்டும் அந்த சிங்கிள் க்ராஷெட் 3 டைம்ஸ் இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 4 செயின்ஸ் போட்டு ட்ரிபிள் க்ராஷெட் போட்டுட்டு வரணும். ஃபுல்லாக அகெயின் சிங்கிள் செயின் போட்டு இந்த சிங்கிள் க்ராஷெட் 3 டைம்ஸ் போட்டுட்டு வரணும். என்ன பண்ணமோ அதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ நான் வந்து 10 இன்ச்சஸ் வர வரைக்கும் ஒர்க் பண்ணியாச்சு, செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்தாச்சு. இப்போ என்னோட ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்கார்ஃபோட லென்த்து வந்து நம்ம இந்த யானை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஹூக் அப்படியே வெளியில் எடுத்து டைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு ஊசி யூஸ் பண்ணி இந்த யானை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம அப்படியே உள்ளேயே வந்து ஒவ்வொரு ரோலையும் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி பின்னிட்டு வந்ததுனால அந்த எக்ஸ்ட்ராஸும் மறக்காமல் கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்து கட் பண்ணணும், ஏன்னா தெரியாமல் ஸ்டிச்சஸ் மேலே கட் பண்ணிட்டா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பொறுமையாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபைனல் ஃபினிஷிங் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஜிக்ஸாக்ல இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்கார்ஃபோட ஃப்ரண்ட் சைடு இது. ஸோ ஸ்கார்ஃபோட பேக் சைடில் தான் நம்ம ஹூக் இன்சர்ட் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் வந்து ஃபைனல் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே இந்த எக்ஸ்ட்ராஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான பேசிக் பிகினர்ஸ் ஸ்கார்ஃப் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.